டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ நிறைய நோட்டீசஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் செக்ஷன் 74ல நோட்டீசஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது என்ன செக்ஷன் 74 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த செக்ஷன் 74 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாலிஃபைடு அசஸிக்காக இஷ்யூ பண்ணுற நோட்டீசஸ். போனோஃபைடு அசஸியாக இருந்தால் செக்ஷன் 73ல தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே போன வீடியோவில் பார்த்தோம், செக்ஷன் 73 வந்து டைம் லிமிட் வந்து 3 இயர்ஸ் தான், அதை தாண்டி வந்து இஷ்யூ பண்ண முடியாதுன்னு. இப்போ 17, 18, 18, 19 ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு. ஸோ 17, 18, 31st December ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 18, 19 வந்து பார்த்திங்கன்னா 30th April 2024 ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணலை, ஆர்டர் பாஸ் பண்ணலை அல்லது சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 74 அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 74 வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் டைம் லிமிட் இருக்குது. அப்போ 74 இஷ்யூ பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும், ஈஸியாக அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்ப முடியும். பட் இங்கே மாலிஃபைடு அசஸியுமே என்னவா மாலிஃபைடு அசஸிக்கு இஷ்யூ பண்ண வேண்டிய நோட்டீஸை போனோஃபைடு அசஸிக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போது யார் மாலிஃபைடு அசஸி அப்படின்னா நமக்கு தெரியணும். இங்கே மாலிஃபைடு அசஸிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அல்லது ஃப்ராடுலன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து காமிச்சு டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்புட் டேக்ஸ்க்கு வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்காகவோ அல்லது ஜிஎஸ்டி ரீஃபண்டை வந்து அதிகமாக அவைல் பண்ணுறதுக்காகவோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷனோ அல்லது ஃப்ராடுலன்ட் ட்ரான்சாக்ஷனோ பண்ணுறாங்க. இவங்கள வந்து மாலிஃபைடு அசஸி அப்படின்னு சொல்லி செக்ஷன் 74 கீழே நம்ம வந்து என்ன சொல்கிறாங்களா, லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஷார்ட் பேமெண்ட்டோ அல்லது டேக்ஸே கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா, அல்லது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நீங்கள் எக்ஸஸாக அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் வந்து ரீஃபண்டை வந்து கிளைமே பண்ணாமல் ரீஃபண்ட் வந்து எக்ஸஸாக நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக ரீஃபண்டை அது கிளைம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வந்துருச்சு. ஸோ இதில் வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட்டோட பண்ணுறவங்களுக்கு மட்டும் செக்ஷன் 74 வராங்க, ரைட். இப்போது அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏன் இவங்களை வந்து 73 அவங்க பண்ண முடியல, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைம் லிமிட் இல்லைங்கிறதுனால பண்ணுறாங்க. அப்போ 74 பண்ணால் நம்ம வந்து அதை கொஸ்டின் பண்ணோமா கொஸ்டின் பண்ணக்கூடாதா? சார் நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணோம். காரணம் என்ன, யுவர் நாட் மாலிஃபைடு அசஸி, நீங்கள் போனஃபைடு அசஸி தான். ஸோ எந்த சுச்சுவேஷனில் இல்லை எந்த காரணத்தினால எங்களை வந்து செக்ஷன் 74 நீங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரிப்ளை கொடுக்கும்போது அதில் மென்ஷன் பண்ணும். நீங்கள் ரிப்ளை கொடுக்கும்போது அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணலைன்னா, ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஆமாம் நான் வந்து மாலிஃபைடு அசஸி அப்படின்னு மறைமுகமாக ஒத்துக்கிற மாதிரி தான். ஏன்னா இஃப் எப்போ நீங்கள் அதை பற்றி அதை பேசாமையே இருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு அப்பீல் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தது வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் வரும். ஸோ அப்போ 74 இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே உங்களோட ரிப்ளையில் எந்த காரணத்துக்காக செக்ஷன் 74 நீங்கள் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிங்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும், ரைட். இல்லை சார் அவங்க பாஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நான் அப்பீல் போக போகிறதில்ல, இல்லை நான் ரெக்டிஃபிகேஷனும் போக போகிறதில்ல, அவங்க சொன்னது ரைட்டு தான், நானே ஒத்துக்கிறேன், நான் வந்து ரெடியாக இருக்கேன் டேக்ஸை கட்டுறதுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டேக்ஸை கட்டலாம். அப்படி கட்டுறதை வந்து கட்டிட்டம் கட்டும்போது அவங்க சொல்கிற வித்தின் 30 டேஸ் டைம் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் கட்டிட்டிங்கன்னா 25% பெனால்ட்டியோட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸே வரல, நீங்களே என்ன பண்ணிட்டீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி இல்லை நம்ம ஏன் வம்பு கட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு 15% தான் பெனால்ட்டி வரும். ஸோ 15% பெனால்ட்டியோட நீங்கள் வந்து ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட கட்டி முடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போது 15% பெனால்ட்டி வந்து நோட்டீஸ் இஷ்யூவே பண்ணாமல் இருந்தால் வந்துடும். இல்லை சார் நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டேன், டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வந்துருச்சு, இப்போ நான் அவங்க சொன்ன டைம் லிமிட் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 25% பெனால்ட்டி வரும். அப்போ 25% டோட்டல் டேக்ஸ் டியூ அண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பெனால்ட்டி வரும். இல்லை இவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆனால் என்னால் வந்து அந்த 30 டேஸ் லிமிட்டுக்குள்ளே என்னால் கட்ட முடியல, ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை கட்டும்போது உங்களுக்கு 50% பெனால்ட்டி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் செக்ஷன் 74 நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பெனால்ட்டி வந்து ஹியூஜ், ரொம்ப கம்மி கிடையாது. இதே இது நீங்கள் வந்து போனஃபைட் அசஸி செக்ஷன் 73 நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது உங்களுடைய பெனால்ட்டி இஸ் வெரி லெஸ், வெறும் 10% பெனால்ட்டி தான். ஸோ 10% பெனால்ட்டி இப்போ நீங்கள் செக்ஷன் 74 வரும்போது 50% பெனால்ட்டி ஹையர் பெனால்ட்டி வர உண்டு. ஸோ அதனால் செக்ஷன் 74 நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது உண்மையாகவே நீங்கள் வந்து போனஃபைட் அசஸி மாலிஃபைட் இல்லை அப்படின்னா
உங்களோட ரிப்ளைல கிளியராக அதை மென்ஷன் பண்ணி க்வெஸ்சன் பண்ணுங்கள். தென் யூ வில் ஸ்டார்ட் யுவர் ரெகுலர் ரிப்ளை. ஸோ இது வந்ததை நான் அவாய்ட் பண்ண முடியாது. வந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணாமே இருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். பட் பண்ணும்போது அந்த ரிப்ளையவும் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கு நமக்கு ஹையர் அத்தாரிட்டிக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.